பொதுமக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணவும் போதைப் பொருட்களை ஒழிக்கவும் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. காசாவில் உள்ள மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் 500 பேர் உயிரிழப்பு, அப்பாவி மக்கள் நோயாளிகள் கொல்லப்பட்டதால் உலக நாடுகள் அதிர்ச்சி. பாஜகவை வெட்டி துண்டாக்கி கடலில் மூழ்கடித்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஆவேசம். கூட்டணி முறிவால் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி என திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. லியோ திரைப்படத்திற்கு காலை 7 மணி காட்சிக்கு அனுமதி கிடைக்குமா? உள்துறை செயலாளரிடம் லியோ திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மனு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதல், வெற்றியை தொடர இரு அணி வீரர்களும் ஆயத்தம்.